ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்டோரி பிளக் சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போறது தி கிங் எட்டநாள் மொனாச்சோட சீசன் ஒன் எபிசோட் நம்பர் தாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை பண்ணிருங்க மறக்காமல் டக்குன்னு நோட்டிபிகேஷன் வரும் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம கொலிக்கு ஹீரோயினுக்கு போர் அடிக்குது எங்கயாச்சும் போலாமான்னு மெசேஜ் பண்றான் இங்க பார்த்தா ஹீரோயினை மீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவனோட ஹோட்டல் பில்ஸை பே பண்ண காசு கொடுத்த பொண்ணுக்கு செட்டில் பண்ண பணமா இல்லாம டைமண்டா கொடுக்கற சீனை காட்டுறாங்க அதை பார்த்து வாய போல்தாவ உனக்கு எங்கிருந்து இருந்து கிடைச்சது இது உதயல் பானை ஏதாச்சும் கண்டுத்தியான்னு கேக்குறா அப்படியே பிரசன்ட்டுக்கு வாங்கின கொலிக்கு உள்ள வர காஃபி ஆர்டர் பண்ணிட்டு எங்க அங்க இருந்த குதிரையை காணோம் அப்படின்னு கேட்க தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோயின் எங்கன்னு கொலிக்கு கேட்க அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோவோட போனதை பார்த்தேன்னு சொல்றா இவ ஒருவேளை அவனுக்கு ஹீரோயின் கனெக்ட் ஆகி இருப்பாளோ அப்படின்னு ஃபீல் பண்றான் குலீகு கட் பண்ணா வேர்ல்டு ஒன்ன காட்டுறாங்க அங்க நம்ம பாட்டிமா கிட்ட அரசர் திரும்ப வந்துட்டாரு கூட ஒரு லேடி கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு ஜோ சொல்ல அவங்கள வழக்கமான ரூட்ல இல்லாம வேற ரூட்ல கூட்டிட்டு வாங்க நானும் அரண்மனையில எல்லாம் செட் பண்ணி

ட்ராக்கில் பாதுகாப்புக்கு இருக்கிறவங்கள கிளம்ப சொல்லிடுங்க பாதி பேர் சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு போய் ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வாங்க பாதி பேர் கூட ஆர்டர் ஜோ சும்மா போட்டு விட்டுக்கிட்டு ஹீரோ முன்னாடி போக எல்லாம் பின்னாடி இருக்க டைமென்ஷன் மாறிடுது இது காலத்துக்கு அப்பாற்பட்ட இடம் அதை பார்த்த ஹீரோயின் இது என்ன இடம்னு கேட்க எனக்கும் சரியான ஐடியா இல்ல மேபி பேரல் வேர்ட்ஸ்க்கு இடையே இருக்கிற ஸ்பேஸா இருக்கும் நார்மலா பலூனு பத்து மணி நேரத்துல காற்று இறங்கி கீழே விழுந்துடும் ஆனா இங்க இருக்கிற பலூனு பத்து நாளா அங்கேயே இருக்கு அப்படின்னா இது மேக் மேஜிக்கல் வேர்ல்டா அப்படின்னு ஹீரோயின் கேட்க இல்ல மேன் பேசன் அதாவது மாய புல்லாங்களோட அற்புதம் இந்த டைமென்ஷன்ல ஒரு நிமிஷம்ங்கிறது வெளி உலகத்துல ஒரு மணி நேரத்துக்கு மேல கணக்கு நான் இங்க இதுக்கு முன்னாடி வந்தப்ப என்னோட வாட்ச் நின்றுச்சு அப்போதான் நான் இந்த இடத்துக்கும் வெளி உலகத்துக்கும் இருக்கிற கால கணக்கிட்ட கால்குலேட் பண்ணனு ஹீரோ சொல்ல இங்க தான் வாட்ச் நின்றுடுமே அப்புறம் எப்படி டைம் டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணனு ஹீரோயின் கேட்கிறா நான் ஒரு மேத்தமெட்டிஷியன் யூலர் ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணேன் இந்த இடத்தை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உன்னை மறுபடியும் கூட்டிட்டு வரேன் இப்போ நாம வெளி உலகத்துக்கு போலாம்னு ரியாலிட்டிக்கு வந்து ாங்க இப்ப புரியுதுங்க நம்ம வில்லனுக்கு ஏன் இன்னும் வயசு ஆகாம இருக்குன்னு டாக்டரை கூட்டிட்டு வந்து குதிரையை செக் பண்ணிட்டு இருக்க ஜோ ஹீரோயின வாட்ச் பண்றான் அவ்வளோ சிக்னல் வராமல் ஃபோனை தட்டிக்கிட்டே இருக்க குதிரைக்கு லோ பிபி இருக்கு ஆனால் பிரச்சனை இல்லை நான் காலையில் வந்து மறுபடியும் வந்து பார்க்குறேன்னு டாக்டர் சொல்ல ஹீரோவும் ஓகேங்கிறான் நீயே ஏன் இப்போ இப்போச்சு நான் சொன்னதெல்லாம் உண்மையான நம்புறியான ஹீரோ கேட்க அதாண்டா பயமா இருக்கு ஒன்று உனக்கு மூளை குழம்பு போயிருக்கணும் இல்லைனா எனக்கு மூளை குழம்பி போயிருக்கணும்னு சொல்கிறா ஹீரோயின் அரசர் முன்னாடி பார்த்து மரியாதையாக பேசுன்னு ஜோ வான் பண்ணேன் இந்த மூஞ்சியெல்லாம் என்னை மெட்டது பாத்தியா நான் மூணு வயசாக இருந்தப்பிலிருந்து இந்த ஜோ பையன் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுவேன் இப்போ எப்படி பேசுகிறான் பாரு ஏண்டா அதை ஒரிஜினல் கண்ணா அவர் குமரை தொட்டு பார்க்கட்டுமான்னு கிட்ட வர கையை பிடிச்சிடுறான் ஜோ ஃப்ரீயா விடு ஜோ அவளுக்கு கன் எல்லாம் பண்ணு மாதிரி அவள் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறா கூல் அப்படின்னு ஹீரோ சொல்ல அப்படியேனா குழப்பம்னு ஜோ கேட்குறான் அவ இப்பதான் வேற உலகத்துல இருந்து இங்க வந்துருக்கா அப்படிங்க ஜோவும் கன்னை கொடுக்குறான் செக் பண்ணி பார்த்தவ இது ரியல் கண்ணு தான் அப்படியே எதுவும் ரியலானு பார்த்துடுவோம்னு சொல்லி ஹீரோவுக்கு குறி வைக்க எல்லாரும் கவர் பண்றாங்க நான் தான் சொன்னேன்ல அவளுக்கு கன் எல்லாம் மாதிரின்னு அப்படிங்கிறான் ஹீரோ நீ அரசரோட கெஸ்ட்டுங்கிறதுனால உன்னை அண்ட் லாஸ்டா மன்னிச்சு விட்டுடுற இது வேற ஒரு கண்ட்ரி நீ அதுக்கு கிங்கா செம்மையா கேம் பிளே பண்றீங்கடா பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் நெஜம் தான் இவனை மீறி உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறான் ஹீரோ உயர் மேல ஆசை இருந்தா கண்ணை பொறுமையாக என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு ஜோ சொல்ல இவளும் கொடுத்துடுறான் அப்போதான் நம்ம ஜோக்கு இவன் அந்த ஐடி கார்ட்ல இருந்த பொண்ணுங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வர டவுட்டே வேணாம் அவளே தான் இவ அப்படின்னு அப்படிங்கிறான் ஹீரோ பாட்டிமா சொன்ன மாதிரி இவங்கள தர வழி மார்க்கமா இல்லாம கடல் வழி மார்க்கமா கூட்டிட்டு வராங்க சும்மா சொல்ல கூடாதுங்க சினிமாட்டோகிராபி செம்மையா பண்ணிருக்கானுங்க அவனோட பேலஸ் காமிச்சு வெல்கம் டு மை பேலஸ் சொல்ல இவ்வளவுக்கோ சர்பிரைஸ் மேல சர்பிரைஸா இருக்கு அது வரைக்கும் ஜாலியா பேசிக்கிட்டு வந்தவன் பாட்டிமாவை பார்த்ததும் ஸ்டாப் ஆயிடுறான் அவனுக்கு அப்பே சொன்னேன் இப்படி சொல்லாம கொல்லாம போகாத அப்படின்னு பாட்டிமா அதட்ட சாரி பாட்டி இவளை கூட்டிட்டு வரத்தான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் உண்மையிலேயே கிங்கனி இவன் நம்ப ஆரம்பிச்சா அதான் லேட் அப்படின்னுட்டு அந்த டைமண்ட்ஸ் பட்டன் பத்தி கேட்டல அதை இவங்க தான் வாங்கி தச்சு கொடுத்தது அப்படின்னு ஹீரோ சொல்ல பாட்டிமாக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அப்படின்னு கும்பிடு போடுறா ஹீரோயின் சரி சரி உன்னோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் இந்த பாக்ஸ்ல போடுன்னு பாட்டிமா சொல்ல நார்மலா நடக்கிற செக்யூரிட்டி செக் தான் யார் உள்ள வர்றதுனாலும் செக் பண்ணி தான் விடுவோம்னு சொல்றான் ஹீரோ அங்க நான் பண்ணினதுக்கு இங்க ரிவெஞ்சா அப்படின்னு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு கவனமா பாத்துக்கோங்க புதுசா வாங்கின ஐடி கார்டு மறுபடியும் தொலைஞ்சதுன்னு போய் நின்னா கத்துவானுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல கன்ஃபார்மா இவ அந்த ஐடி கார்டில் இருந்த பொண்ணு தான் அப்படின்னு பாட்டிமா கிட்ட சொல்றான் ஹீரோ ரைட்டு வீடுன்னு பாட்டிமா சொல்லிட்டு இங்க வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஹீரோவை கூப்பிட இப்போ வா அப்படிங்கிறான் ஹீரோ நீ மட்டும் லேட் நைட்டில் யாருக்கும் தெரியாமல் வெளியே போயிட்டு ஒரு பொண்ணோட வந்து நிற்ப அதுக்கு மட்டும் உனக்கு ரூல்ஸ் இடிக்காது நான் இப்போ பேச கூப்பிட்டதும் இப்போ வா அப்படின்னு அதிகாரமாக கேட்குறேன் இங்கே அஞ்சு கார்ட்ஸு ஒரு சர்வெண்ட் இருக்காங்க அவங்க இவங்கள பார்த்துப்பாங்க நீ முதல்ல நடைய கட்டுன்னு அதட்ட மானத்தை வாங்காத தோ வன்ட்டு அப்படின்ட்டு ஜோ நீயும் கிளம்புன்னு ஆர்டர் போடுறான் ஹீரோ டார்லிங் கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு பாட்டியை சமாளிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல சீக்கிரமாக போயிட்டு வாடாங்கிறா ஹீரோயின் என்னடா அரசரை மரியாதை இல்லாமல் பேசுகிறாள் எல்லாரும்

நெக்ஸ்ட் சீன்ல செக்ரட்டரி ஹீரோ கிட்ட நாளைக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் ஷெட்யூல் இருக்குன்னு சொல்ல அரை நாள் காணாம போனதுல இவ்வளவு ஒர்க்லோடு ஏறிடுச்சா அப்படின்னு ஹீரோ கேட்க பாட்டிமா தான் இந்த வேலையெல்லாம் நீங்களே பண்ணணும் ஷெட்யூல் போட்டு விட்டாங்கன்னு செக்ரட்டரி சொல்றாங்க எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு புரியுது சரி அதையெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் என்னோட ரூம்க்கே டின்னர் அனுப்பி வச்சிருங்கன்னு ஹீரோ சொல்றான் நீங்க எப்பவும் டைனிங் டேபிள்ல காட்ஸ் செக் பண்ணினதுக்கு அப்புறம் தானே சாப்பிடுவீங்க இப்ப என்ன திடீர் மாற்றம் அப்படின்னு கேள்வி கேட்க நான் கொஞ்சம் ஸ்டடி ரூம்ல பிஸியா இருப்பேன் சொன்னதை மட்டும் செய்யுங்கன்னு ஆர்டர் போடுறான் ஹீரோ கட் பண்ணா பாட்டிமா அந்த போட்டோகிராஃபர் பொண்ணுகிட்ட காபி கொடுத்து விட்டு அரசரோட ஸ்டடி ரூம்ல ஒரு கெஸ்ட் இருப்பாங்க நான் சொல்ற வரையில அந்த அங்கேயே இருக்க வைக்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க ஸ்டடி ரூம்ல ஹீரோட சின்ன வயசு போட்டோவை யூனிவர்ஸ்க்கான ரெண்டாவது சாட்சியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ கிட்ட வந்து நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத உனக்கு சிட்டிக்கு வெளியே ஒரு பில்டிங் இருந்து அதை வாடகைக்கு விட்டுட்டு சென்டர் சிட்டில ரெண்ட்டுக்கு தான் இருக்கிற அப்படின்னு கேட்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல எங்களோட சொத்து கனடால இருக்கு நீங்க புதுசா வந்துருக்கிற கெஸ்ட் சொன்ன அதான் டீ கொண்டு வந்தேன் ஃபர்தரா பாட்டிமா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ற வரைக்கும் உங்களை இங்க பாத்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால நீங்க ஒன்னும் பேசாம இந்த டீயை குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுங்க அதான் நல்லதுன்னு சொல்றா போட்டோகிராஃபர் அது சரி நான் அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணலாமான ஹீரோயின் கேட்க அது கிங்கோடது அவர் அனுமதி இல்லாம யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லிடுறா அப்ப இது டூ இந்த பில்டிங் ஓனர் நைன்டீன் பிறந்தாரு அப்புறம் இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் பூசன் கரெக்டா அப்படின்னு போட்டோகிராஃபர் பொண்ணு கிட்ட கேட்க இவளும் ஆமா கரெக்டா சொல்றீங்க அப்படிங்க அப்ப அந்த முட்டா பையன் சொன்னதெல்லாம் உண்மைதானா வேணா அப்படின்னு ஹீரோவை திட்டுறா யாரை யார திட்டினீங்க என்னைவா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா உன்னை இல்லடியம்மா எனக்கு நானே பேசிக்கிட்டேன் இந்த டீக்கு பதில கொஞ்சம் சரக்கு உண்டு வாங்க அப்படின்னு கேக்குறா ஹீரோயின் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற ஜோ ஹீரோ பேரல் வேர்ல்டுக்கு டிராவல் பண்ணேன்னு சொன்னதையும் அவனோட ஷோல்டர்ல ஏற்பட்ட பெயினையும் நினைச்சு பார்த்து டிஷ்யூ கிளாஸும் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்புறான் இங்க பறவை பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோயின் கிட்ட எதுக்கு லேப்டாப் கேட்டீங்கன்னு போட்டோகிராஃபர் நெட்ல ஒரு விஷயத்தை பத்தி ஹீரோயின் சொல்ல என்ன சொல்லுங்க என்னோட மொபைல்ல நானே சர்ச் பண்ணேங்கிறா போட்டோகிராஃபர் அப்படியா லீ கோனை பத்தி சர்ச் பண்ணுன்னு ஹீரோவோட பேரை சொல்ல இவளுக்கு தூக்கி வாரி போடுது உனக்கு என்ன பைத்தி மாடி எங்களோட அரசரோட பேரை ரொம்ப கேஷுவலா சொல்லி கூப்பிடுற நீ இந்த நாட்டை தான் பிறந்து வளர்ந்தியா இல்ல என்ன ரயா அப்படின்னு திட்ட பாரு நான் இந்த கண்ட்ரியும் கிடையாது உலகமும் கிடையாது என்னை பத்தி நான் சொன்னாலும் உனக்கு புரியாது இப்போதைக்கு அகதி மாதிரி வச்சுக்கோ அப்படிங்கிறா ஹீரோயின் அப்போ நம்ம ஆளு ஜோ என்ட்ரி ஆகி நீ கொஞ்சம் வெளியே இருந்து போட்டோகிராஃபர் கிட்ட சொல்ல இவ கொஞ்சம் கிறுக்கு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா இப்ப எதுக்கு என்னை பார்த்து இழிச்ச அப்படின்னு ஜோ கேட்க உன்ன மாதிரியே எனக்கு ஒருத்தனை தெரியும் அதனால தான் உங்ககிட்ட முன்னாடி அப்படி நடந்துகிட்டேன் ஐ எம் சாரி அப்படிங்கிறா ஹீரோயின் இதை கொஞ்சம் பிடினு கிளாஸ் நீட்ட அங்க நான் எப்படி நடந்துக்கிட்டேனோ சேம் அப்படியே இங்க நடக்குது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான வேணும்னு சொல்லிட்டு சாம்பிளா நீ எப்படி தேனாலும் உனக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்காது உன் கிங்கு கிட்ட வேணும்னா கேட்டுக்கோ அவனுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி அப்படிங்கிற ஹீரோயின் நீ பேனல் வந்தவதானே இருந்து வந்தவ தான உனக்கு எப்படி தெரியுங்கிறா ஹீரோயின் நீ உண்மையிலேயே யாரு உங்களோட அரசரை என்ன பண்ண போறதா உத்தேசம் அவரோட ஷோல்டர்ல இருக்கிற காயத்துக்கு நீதான் காரணமா அப்படின்னு விசாரிக்க எனக்கு அதை பத்தியெல்லாம் ஒன்றும் தெரியாது இந்த மாதிரி சந்தேகக்கன்னோட வந்து கேள்வி கேட்கறது எனக்கு புரியல விட ஒரு வயசு பெரிய அப்படின்னு ஹீரோ சொன்ன டைலாய்க்கு ரிப்பீட் பண்ண வெளியே போட்டோகிராஃபர் கதவை தட்ரா என்னன்னு வந்து பார்த்தா ஹீரோ ஹீரோயினுக்காக டின்னர் கொண்டு வந்துட்டு இருக்கிறான் ஏண்டா ரூம் பக்கம் யாரும் இருக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஹீரோ கேட்க இவன் என்னடா அந்த பொண்ணுக்காக இவ்ளோ இறங்கி போயிட்டானே போயிட்டானு ஹீரோ கிட்ட வந்து கொஞ்சம் பேசணும் தனியா வாங்கன்னு கூப்பிடுறான் ஜோ நீ ஏன் கூப்பிடுற எதுக்கு பிரிண்ட் எடுத்திருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது பேரல் பத்தின ஆர்டிகலுக்கு லிங்க் அனுப்புறேன் அதை படிச்சுட்டு கொஷின் பண்ணு இப்போதைக்கு அந்த டோரை ஓப்பன் பண்ணு சாப்பாடு சூட ஆறிடும் அப்படின்னு ஹீரோ சொல்ல அரசே உங்க கெஸ்ட் சார கேட்டாங்க கொண்டு வர மறந்துட்டீங்க போலன்னு போட்டோகிராஃபர் சொல்ல ஜோ நீ போய் நம்ம பேலஸ்ல சரக எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வா அப்படிங்கிறான் ஹீரோ இவங்களும் கிளம்பி வர அந்த பொண்ணு அரசர் இப்போதானே என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு ஆனா பல நாள் தெரிஞ்ச மாதிரியே பேசினாரு எப்படின்னு கேட்க உள்ள அந்த பொண்ணு வேற ஏதாச்சும் உங்ககிட்ட பேசினாலா அப்படின்னு ஜோ கேட்கறான் ஃபர்ஸ்ட் பாட்டிமா கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொல்ல மாட்டான் அப்படின்னுட்டு போயிடுறான் இங்க நம்ம ஹீரோயின் பீர் அடிச்சுக்கிட்டே ஏண்டா என்ன ஹவுஸ் பண்ணி வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்க அரஸ்டா வெல்கம் பண்ணி நல்லா தானே கவனிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான் ஹீரோ நல்லா கவனிச்சப்போ உன் போனை கூட அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறான் சரி இது என்ன ஸ்நாக்ஸ் கேட்க ஸ்நாக்ஸ் இல்ல டின்னர் உனக்கு தான் அப்படின்னு சொல்ல முதல்ல நீ டேஸ்ட் பண்ணு அந்த உலகத்துல நீ என்ன பண்ணியோ அதே தான் அப்படிங்கிற ஹீரோயின் இப்ப பேசாம கிங் ஆர்டர் போடவா வேணாண்டாயப்பா நான் சாப்பிடறேன் இவ்வளவு வாங்குறா அந்த டைம்ல பாட்டிமா உள்ள வர இவ்ளோ நேரம் கதவு பக்கத்துலயா இருந்தீங்கன்னு ஹீரோ கேக்க நான் இப்பதான் வந்தேன் நீதான் இங்கே தங்கிட்ட போல அப்படிங்கிறாங்க பாட்டிமா இல்ல இல்ல இப்பதான் வந்தேன்னு ஹீரோ சொல்ல இவ திங்குறதுக்கும் தங்குறதுக்கும் ரூம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன் இங்க பார்த்தா இவ டின்னரை இங்கே முடிச்சு போல அதனால ரெஸ்ட் எடுக்க பேலஸ்ல இருக்கிற லாஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல பை பேபி குட் நைட் ஸ்லீப் டைட்டுங்கிறான் ஹீரோ இத்தனை வருஷத்துல எனக்கு ஒரு முறையாச்சும் சொல்லி இருப்பியாடா அப்படின்னு பாட்டிமா லுக் விட உங்களுக்கும் சேர்த்து தான் சொன்னேன் அப்படின்னுட்டு பேலஸ்ல லாஸ்ட்ல ரைட்ல இருக்கிற ரூமா இல்ல லெப்ட்ல இருக்கிற ரூமா அப்படின்னு கேட்க வெளியாள் முன்னாடி என்கிட்ட உத வாங்காம போயிடுன்னு அனுப்பி வச்சிடுறாங்க பாட்டிமா அவளை வேற ரூம்க்கு கூட்டிட்டு வந்து ஏதாச்சும் எமர்ஜென்சி டைம்ல மட்டும் தான் வெளியாளுங்களை இங்க தங்க வச்சிருக்கோம் அதை மனசுல வச்சுக்கிட்டு வெளியில இதை பத்தி பேசாம அடக்கமா இரு அப்படின்னு பாட்டிமா சொல்ல கவலைப்படாதீங்க பாட்டி நானும் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் தான் சுச்சுவேஷன் எனக்கு நல்லா புரியுது அப்படிங்கிறா ஹீரோயின் தெரியும் தெரியும் ஐடி கார்டில் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு பாட்டிமா சொல்ல அது எப்படி சாத்தியம்னு கேட்குறா ஹீரோயின் கிங்கு சின்ன வயசுல ஒரு அப்பா இறந்த போது அந்த ஐடி கார்டு கிடைச்சிது நாங்களும் கண்ட்ரில இருந்த டேட்டா பேஸ் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் எந்த டீட்டெயிலும் கிடைக்கல ஃபேக்காக இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எங்க முன்னாடி இப்போ நீ வந்து நிற்கிற இந்த சாக்கா வச்சுக்கிட்டு இந்த உலகத்திலேயே ஸ்டே பண்ணவோ இல்லைனா வேற யார் கூடயாச்சும் கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்காத கிங்கு நான் ராயல் கார்ட்ஸ் தவிர யார்கிட்டையும் பேச்சு இருக்காத உன்னால் அரசருக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கணும்னா சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பிட பாருன்னு சொல்லிடுறாங்க பாட்டிமா அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஆளு அங்க வர்றான் என்ன விரங்கையை விசிட்டு வர அப்படின்னு கேட்க இந்த அப்படின்னு பீர் பாட்டில கொடுக்குறான் ஆமா என்ன திடீர்னு தனியா இருப்பே அதான் கம்பெனி கொடுக்கலாம்னு வந்தேன்னு ஹீரோ சொல்றான் அதுக்கு யாருக்கும் தெரியாம ஜன்னல் வழியா தான் வரணுமா சரி இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இந்த ரூமுக்கு ஜன்னல் தான் ஷார்ட் கட்டுன்னு சொல்லி சமாளிக்கிறான் ஹீரோ சரி என்னோட ஐடி கார்டை எப்ப என்கிட்ட காட்டும்னு கேட்க நாளைக்குங்கிறான் ஹீரோ ஏன் நாளைக்கு அப்படிங்க இப்ப காட்டினா நீ சீக்கிரமாவே கிளம்பிடுவேன் அப்புறம் நான் மறுபடியும் சோலவாயிடணும் சிம்பத்தியை கிரியேட் பண்றான் ஹீரோ அது சரி அவ்வளோ சீப்பான கீச்சேன்னு எங்கே வாங்கினேன்னு கேட்க கரெக்டான ஸ்பாட்டில் ஷூட் பண்ணால் பொம்மை ஃப்ரீன்னு ஒரு கடையில் சொல்ல நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணி அந்த பொம்மையே வாங்கியிருக்கிறான் ஏன்டா கரெக்டாக ஷூட் பண்ணியிருந்தா உனக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்குமே உனக்கு சுட வராதான்னு ஹீரோயின் கேட்க நான் கரெக்டாக தான் சுட்டேன் உங்கள் உலகத்தில் இருக்கிற ஆளுங்க தான் திருட்டு பசங்களாக இருக்காங்கன்னு சத்தம் போடுறான் டேய் வெளியே ஆளுங்க இருக்காங்க இப்படி சத்தம் போட்டால் நீ இங்கே இருக்கிறது தெரிஞ்சிடாதா அப்படின்னுங்க அடி பாவி வெளியே இருக்கிற செக்யூரிட்டியை பார்த்து நீ ஏ உள்ளே வச்சிருக்கிற கேமராஸை பார்க்காம விட்டுட்டியேன்னு சொல்கிறான் ஹீரோ இவளும் ஷாக் ஆக டேய் சும்மா சொன்னேன் உன் உலகத்தில் நான் என்ன சொன்னாலும் நம்புனது இல்லை இங்கே வந்ததுலேருந்து நான் சொல்கிறதெல்லாம் நம்புற அப்படின்னு அவள் தோல் மேலே சாயிறான் நான் ஒன்று கேட்குறேன் எஸ்ஆர் நோன்னு மட்டும் சொல்லு நீ இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணு கூடயும் டேட்டிங்கே போனது இல்லையா அப்படின்னு கலாய்க்க அதான் இப்போ நீ இருக்கிறேன் பச்சக்குன்னு ஒரு சாக்கி கொடுக்குறான் கட் பண்ணி வேர்ல்டு டூவை காட்டுறாங்க அங்கே அந்த போலீஸ் டீம் மெம்பர் அந்த ஃபாரன்சிக் ஸ்டாஃப் கிட்ட அட்டி போட ட்ரை பண்ண ஒரு மர்டர் கேஸில் இந்த மாதிரி கத்தியால் தான் ஒருத்தன் கொலை செய்யப்பட்டான் அப்படின்னு டெமோ காட்டி மெர்சலாக்க புருஷங்கிட்டே ஏன்டி இப்படி நடந்துக்கிற அப்படின்னு குழைய ஆரம்பிக்கிறான் இவனுக்கு இப்படி ஒரு ஒய்ஃபானு நம்ம தலையில அடிச்சு வேண்டியதா இருக்குது இங்க நம்ம கொலிக காட்டுறாங்க என்னடா இன்னும் ஹீரோயின் கிட்ட இருந்து ரிப்ளை வரலையேன்னு செக் பண்ணிட்டு இருக்கிறான் கட் பண்ணி வேர்ல்டு ஒன்னா காட்டுறாங்க நான் இன்னைக்கு ஃபுல் பிஸியா இருப்பேன் உங்ககூட டைம் ஸ்பெண்ட் முடியாது அதான் இப்பவே மாத்து துணி கொடுத்துட்டு போயிடலாம் வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல அப்படியே இங்க பாத்து சொல்லு அப்படின்னு பாட்டி மாவா காட்டுறான் ஏண்டா உன் கண்ணில் படக்கூடாதுன்னு தான் நான் இங்க தங்க வச்சேன் இவ்வளவு காலையிலேயே பள்ளி இழிச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறேன் ஒரு கிங்கு பண்ற வேலையா இது அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாங்க பாட்டிமா யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு செக்யூரிட்டி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவன் கூடவே வச்சுக்கிறான் ஹீரோ அங்க அவனோட கிரேஸை பார்த்து எக்ஸைட் ஆகுறான் ஹீரோயின் என்னடா லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு பார்த்தா இன் ப்ராகிரஸ்லேயே இருக்கு சரி நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டுன்னு ஜோக்கிட்ட சொல்ல இவனும் ஹீரோயின்கிட்ட அவளோட ட்ரெஸ்ஸை கொடுத்துவிட்டு நீ போய் வெளியே என்ஜாய் பண்ணு நான் உன்னை ஈவினிங் மீட் பண்ணுறேன்னு ஹீரோ சொன்னதான் மெசேஜை பாஸ் பண்ணுறான் சரி என்ஜாய் பண்ண ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்தா எப்படி காசு கொடுன்னு கேட்குறான் ஹீரோயின் நெக்ஸ்ட் சீனில் பொய்லால் பாதிக்கப்பட்ட இடத்த பார்வையோட ஹீரோ வந்துக்கிட்டு இருக்கேன் அவனோட ஃபோனில் அப்படி என்ன தான் ஹீரோயின் சர்ச் பண்ணான்னு சொல்லி செக் பண்ணுறான் இவன் யாரு இவன் சொன்ன இவ்வளோ தேடி என்னது இவனையும் பிஎம்மையும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசுகிற ரூமர்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருக்கத பார்த்து சிரிக்க அதுல வில்லனோட பேரையும் பாக்குறான் கட் பண்ணி வில்லனை காட்டுறாங்க நான் அனுப்பிச்சு வச்ச போட்டோஸ் வந்துச்சா அப்படின்னு பிரெக்னன்ட் லேடி கிட்ட கேட்க இவ்வளவு அவனை கூட்டிட்டு வந்து என்ன இதெல்லாம் போட்டோஷாப்பா நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு போனதே இல்லையே புது வழியில பணம் பறிக்க பாக்குறியா நான் ஒண்ணும் பணக்காரி இல்ல அப்படிங்கிற அந்த லேடி வில்ல நீ பிறந்தது ஜூலை பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தானே அப்படின்னு கேட்க உனக்கு எப்படி தெரியுங்கிற அந்த லேடி ஒரு பெரிய மாத்திர கம்பெனியோட முதலாளி உன் புருஷன் பெரிய பணக்காரன் உனக்கு ஒரு குழந்தையும் இருக்கு நீ விருப்பப்பட்ட பார்த்தா இனிமே இதுதான் உன்னோட வாழ்க்கையா மாத்த என்னால முடியும் இந்த போட்டோஸ்ல இருக்கிற லேடி நீ ஆனா வேற உலகத்தை சேர்ந்தவ இந்த உலகத்துல நீ பஞ்ச பரதேசியா இருக்கிற உன் வயிற்றுல வளர்ற பொண்ணுக்கு பணக்கார வாழ்க்கையை கொடுக்க விரும்புறியா இல்ல பிச்சைக்கார வாழ்க்கையை கொடுக்க விரும்புறியா அப்படின்னு வில்லன் கேட்க நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறேன் அந்த லேடி ஒண்ணும் இல்ல அந்த இன்னொரு பொம்பளை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு நீ போயிடும் சொல்றான் வில்லன் இதை என்னால இன்னும் நம்ப முடியல அப்படிங்க இது வரைக்கும் எல்லாரும் கேள்வி கேட்காம நான் சொன்னதை செஞ்சாங்க நீ ஒருத்தி தான் இப்படி கேள்வி கேட்கிற அவ்வளோ டவுட்னா நான் கிளம்புறேன்னு வில்லன் சொல்ல இல்ல இல்ல நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் அப்படின்னு காலில் விழுவுறா கட் பண்ணி பிஎம் காட்டுறாங்க அங்கேயே நம்ம ஸ்டேட் மாதிரி கடல் மீனவர்களை வேற பார்டர் ஆளுங்க அரெஸ்ட் பண்றது ஷூட் பண்றதுன்னு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ அவளுக்கு எப்படி பிஎம் பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்றத காட்டுறாங்க இங்க நம்ம ஹீரோயினோ நல்லா தின்னுகிட்டு ஊரை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க எங்க பார்த்தாலும் கிங்கோட பேனர்ஸாவே இருக்கு நைட் அவன் அடிச்ச கிஸ் நினைச்சு பார்த்து பக்கத்துல மோதிட்டு சாரி சொல்றான் அந்த நாட்டோட ஜிடிபி குரோத் போர்த் பிளேஸ்ல இருக்கிறத பார்த்துட்டு அப்படி என்ன பிசினஸ் பண்றீங்க இவ்வளவு க்ரோத் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்க நாங்க ரேர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றோம் இது கூட தெரியாம இருக்குன்னா நீ ஃபாரினரா இருக்கணும்னு அந்த பொண்ணு கேட்க ஆமாங்கிறா ஹீரோயின் எங்க நாட்டுல மினரல் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அது மூலமா ஆறு லட்சம் கோடி டாலர்ஸ் டன் ஆகுது அதெல்லாம் எங்க கிங்குக்கு தான் சொந்தம் அப்படிங்க ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுது நம்ம ஹீரோயினுக்கு பிளாஷ்பேக்ல அவனை படுத்தின பாட்டுல நினைச்சு பார்த்து அவ்வளோ பெரிய ஆளா இவன் இல்ல இல்ல இவரு அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்றா அங்க ஒரு கேங்கு இவளை பார்த்துட்டு இவதான் அந்த திருடி லூனா வா புடிக்கலாம்னு கிளம்ப ஒருத்தன் குறுக்க வர்றான் யாரா நீ அப்படின்னு கேட்க என்னடா அந்த காட்டி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு கஸ்டடியில் வச்சு கேட்ட சொன்னோமே அந்த பொண்ணு தான் இவ அப்படின்னு இவனுங்க அவள திட்ட இப்ப அவ எங்களோட கெஸ்ட் அதனால நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்றான் ஜோ அப்போ காட்டின குயின் லூனா நம்ம ஹீரோயின் இல்லன்னு கன்ஃபார்ம் ஆகுது நெக்ஸ்ட் சீன்ல பார்க்க பப்ளிக் ஓடுறத பாக்குறா ஹீரோயின் இவ தான் சோசியல் மீடியால பேசுகிற கிங்கோட லிங்கா அப்படின்னு பாக்குறா ரெஸ்டாரண்ட்டுக்கு பி வந்து சேர அங்கிருந்த மற்ற பொலிட்டீஷியன்ஸோட வயசு கார்ப்பரேட் முதலாளிங்களோட வைஃப்ஸு என்ன இப்போ எல்லாம் பிஸியாக இருக்கிற போல உன்னை எதிர்த்து பேசினா ரைடு எம்எம்எஸ் லீக்ஸ்னு பல விஷயத்தில் அரஸ்ட் ஆகுறாங்க நான் மேட்ரு அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கேட்க அவனுங்க தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டால் நான் எப்படி பொறுப்பாவேன் அப்படிங்கிற பிஎம் ஆமாம் கிங்கோட லிங்கில் இருக்கிறதா நீ தான் சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணுறதாகவும் ஆனால் அவருக்கு இதில் விருப்பம் இல்லைன்னும் அரச மாளிகையிலேருந்து ஒரு தகவல் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒரு லேடி சொல்ல ஆமாம் உன்னோட ஹஸ்பண்டு கவர்மெண்ட்டுக்கு ஒழுங்காக டாக்ஸ் கட்டுறானா இல்லையா பார்த்து பேசு இல்லைன்னா அடுத்த ரைடு உன் வீட்டுக்கு விட்டுருவேன் மெரட்றா பிஎம் வயிற்றுல இருக்கிற குழந்தையும் பத் பத்திரமா பாத்துக்க அப்படிங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த லேடிய பத்தி தான் வில்ல பேலல் வேர்ல்ட்ல பேசுறது உங்களுக்கு நல்லா புரியும் நம்ம ஹீரோயினும் வேர்ல்டு ஒன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்க அவளோட பழைய டீம்மேட்ஸோட கேரக்டர்ஸ இங்க கவனிக்கிறா அவங்கள கூப்பிட்டு என்ன உங்களுக்கு தெரியலையான்னு கேட்க சாரி டோன்ட் நோ அப்படின்னுட இல்ல நான் தான் பை மிஸ்டேக்கா உங்களை வேற ஆளுன்னு நினைச்சு கேட்டுட்டேன் அப்படிங்கிறா ஹீரோயின் சரி அந்த கொலி கேரக்டர் என்ன ஆயிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டே வர அங்கே அவனை காட்டுறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னொரு கேரக்டர் இல்லைங்க அந்த வேர்ல்டுலேயும் இந்த வேர்ல்டுலையும் நடக்கிற சீன்ஸை தான் அப்படி காட்டியிருக்கிறாங்க சரி வேர்ல்டு டூவில் இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ஐஸ்கிரீம் அங்கே கடைக்கு வந்தா அந்த சைக்கியாட்ரிஸ்ட் அங்க மீட் பண்றான் நீ எங்க இங்க அப்படின்னு அவ கேட்க நாங்க இங்க முன்னாடி வாழ்ந்தோம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வேற இடத்துக்கு ஷிப்ட் ஆயிட்டோம்னு சொல்றான் கொலீகு ரெண்டு பேரும் பீர் அடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்க ஆமா நீ என்ன வேலை பாக்குற நான் லாஸ்ட் செஷன்லேயே கேட்கணும்னு இருந்து மறந்துட்டேன் அப்படிங்க போலீஸுங்கிறான் கொலிக்கு எப்போ இருந்து ஷிஃப்ட் ஆனீங்க அப்படின்னு விசாரிக்க என்னோட ஃபேமிலி நான் சின்ன வயசா இருக்கும்போதே பண மோசடினால திவால் ஆயிட்டோம் அதனால மொத்த சொத்தையும் விற்றுட்டு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிறான் கொலிக்கு கட் பண்ணி வேர்ல்டு ஒன்னே காட்டுறாங்க அங்க நம்ம ஹீரோயின் அவளோட அப்பா அம்மா கேரக்டர்ஸ் இங்க இருப்பாங்களோன்னு தேடி வந்து விசாரிக்க அப்படி யாரும் இல்லை கிளம்புன்னு சொல்லிடுறாங்க இவளும் பேலஸ்க்கு ரிட்டர்ன் போக டிக்கெட் எடுக்க வந்தா காசு கம்மியா இருக்கிறத நோட் பண்றா வேற வழி இல்லன்னு கிங்கோட ஆபீஸ்க்கு கால் பண்ணி எனக்கு கிங்க நல்லா தெரியும் டிக்கெட் எடுக்க காசு இல்லாம ஸ்டேஷன்ல பண்ணிடுறாங்க இவளும் எத்தனையோ முறை ட்ரை பண்ணாலும் அவங்க கட் பண்ணிட்டே இருக்க அழுவ ஆரம்பிச்சிடறா இங்க நம்ம ஹீரோ கிட்ட யாரோ ஒரு பொண்ணு பதினேழு முறை உங்க ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி டிக்கெட் எடுக்க காசு இல்லைன்னு பேசினதா ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல பேர் என்னன்னு சொன்னாலா அப்படின்னு ஹீரோ கேக்குறான் டயானாவா அப்படிங்க ஹெலிகாப்டர் அந்த ஸ்டேஷனுக்கு விடுன்னு ஆர்டர் போடுறான் ஹீரோ ஜோக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்கிற லொகேஷனுக்கு பக்கத்துல

உலகத்துல என்னோட அம்மாவை தேடிக்கிட்டு இருந்தேன் என்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க இருக்கும் போது என்னோட அம்மாவும் இங்க இருப்பாங்களோன்னு தேடினேன் அப்படிங்க சொல்லி இருந்தா நான் ஏற்பாடு பண்ணி இருந்திருப்பேன்ல இப்படி அவஸ்தப்பட்டுட்டியே அது சரி டிஎம் எனக்கு லிங்க் இருக்கான்னு எல்லாம் சர்ச் பண்ணி பாத்துருக்கற அப்படி என்ன கியூரியஸ் அப்படின்னு கேட்க இல்ல சும்மா தான் சர்ச் பண்ணேன் அப்படின்னு சமாளிக்கிறார் அப்போ ஜோ வந்து பிஎம் எம் நீங்க இங்க வந்த விஷயத்த கேள்விப்பட்டு இங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல பி எம்மும் வந்து சேர்றா என்னப்பா ஹீரோ சொல்லாம கொள்ளாம திடீர்னு அன்னோன் பர்சனோட அன்னோன் பிளேஸ்க்கு அன் டைம்ல விசிட் அடிச்சிருக்கிற அப்படின்னு பிஎம் எம் கேட்க அதான் ஸ்பாயில் பண்ண நீ வந்துட்டே அப்படிங்கிறான் ஹீரோ ஹீரோயினை பார்த்து ஹாய் என் பேர் கூ சியோரியோ நான் தான் இங்க பிஎம் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு கை கொடுக்க அடுத்து என்ன நடக்க போகுதோன்னு நம்மள நகம் கடிக்க வச்சுட்டு எபிசோட முடிச்சிடுறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயுனுக்குள்ள லவ்வு டெவலப் ஆச்சா பிஎம் என்ன பண்ண போகிறா வில்லனோட அடுத்த மூவி என்ன அந்த லூனா கேரக்டர் யார் இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ஸ்டோரி ப்ளக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்